காவல்துறையினருக்கு அங்கமாக அவருடன் சேர்ந்து களத்தில் பணியாற்றி வரும் ஊர்காவல் படை வீரர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வந்து முன்னிறுத்தி தமிழக அரசுக்கு கோரிக்கையாக வைத்திருக்கிறார்கள். தற்போது அவர்கள் தமிழக அரசுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னென்ன, அவரோட பணி நிரந்தரம், அவர்களுக்கு மாத ஊதியம் உட்பட அனைத்து கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது, எந்த மாதிரியான கோரிக்கைகளை தமிழக அரசுக்கு முன்வைக்கிறார்கள் என்பது குறித்து நம்மிடையே கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த சரவணன் ஊர்காவல் படை வீரர் அவர்கள் வந்து இணைந்திருக்கிறார். தற்போது அவர்தான் தற்போது கேட்டு பெறலாம். சார், உங்கள் கருத்துக்கள் என்ன சொல்லுங்கள்? வணக்கம். தமிழ்நாட்டில் காவல்துறையோடு இணைந்து சுமார் 16,000 ஊர்காவல் படை வீரர்கள் சிறப்பாக பணியாற்றி வருகிறோம். தற்பொழுது தமிழகம் முழுவதும் உள்ள ஊர்காவல் படை வீரர்களை தமிழக அரசு முன்கள பணியாளராக அறிவித்த தமிழக அரசுக்கு தமிழ்நாடு ஊர்காவல் படை சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் எங்களுக்கு ஒரு நாளைக்கு 560 வீதம், மாதத்தில் 5 நாட்கள் மட்டுமே வேலை கிடைத்து வருகிறது. அதுவும் வந்து மாத ஊதியமாக 2,800 மாத ஊதியமாக கிடைத்து வருகிறது. இந்த குறைந்த ஊதியத்தை வைத்து எங்கள் குடும்பத்தை வழிநடத்த முடியாமல் நாங்கள் திணறி வருகிறோம். மேலும் இந்த குறைந்த ஊதியம் என்பதனால் இந்த கொரோனாவிலும் மன உளைச்சலாலும் சுமார் 10க்கும் மேற்பட்ட ஊர்காவல் படை வீரர்கள் உயிரிழந்துள்ளனர். கொரோனா காலகட்டத்தில் முதல் அலையும் சரி, இரண்டாவது அலையும் சரி, ஊர்காவல் படை வீரர்கள் காவல்துறையோடு சிறப்பாக பணியாற்றினர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதற்கு அடுத்தது எங்களுக்கு மாதம் முழுவதும் வேலை வழங்கி பணி நிரந்தரம் செய்து தமிழக அரசு உத்தரவிட வேண்டும் என்று நாங்கள் பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். அதாவது அவர் குறிப்பிட்டது போல தமிழக அரசின் சார்பில் ஊர்காவல் படை வீரர்களுக்கு மாத ஊதியம் வழங்க செய்து பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்திருக்கிறார். அதே போல கொரோனாவால் உயிரிழந்த ஊர்காவல் படை வீரர்களுக்கு தமிழக அரசின் சார்பில் நிதி உதவி அளிக்க வேண்டும் எனவும், அவருடைய வாழ்வாதாரம் மேலோங்குவதற்கு தமிழக அரசு உறுதுணையாக நின்று முன்கள பணியாளர்களாக இருக்கக்கூடிய இந்த ஊர்காவல் படை வீரர்களுக்கு தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கையாக வைத்திருக்கிறார்கள். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சியிலிருந்து செய்தியாளர் கார்த்திக்.